குருபியோ நமக மாணவர்களே, நாம் தமிழ் எழுத்துக்கள் பார்த்துட்டுருக்கோம். தமிழ் எழுத்துக்களை இது வரைக்கும் நம்ம என்னென்ன வரிசை பார்த்தோம்? ஆ வரிசையும் ஆ வரிசையும் பார்த்தோம் இல்லையா? ஆ வரிசையை என்னென்னு சொல்லுவோம்? குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அடுத்து ஆ வரிசையை நெடில் எழுத்துக்கள்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈ வரிசை எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, என் கூடவே எழுதுங்க. இக்கு கூட்டல் ஈ, கி. இங்கு கூட்டல் ஈ, ஞி. இப்போ கி ஞி அப்படின்னு உச்சரிக்கும் பொழுது அது என்ன ஓசையில் வருது? ஈ ஓசையில் வருதா? கி ஈ ஞி ஈ வருது இல்லையா? அப்போது வந்து என்ன வரிசை? ஈ வரிசை. அடுத்து இச்சு கூட்டல் ஈ, டி. இங்கு கூட்டல் ஈ, நீ. இட்டு கூட்டல் ஈ, டி. இப்போ பாருங்க, முதல்ல டா போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மேலே அப்படி குக்கி போடணும். அடுத்து இன்னு கூட்டல் ஈ, நீ. சரியா? இந்த வடிவங்களை பாருங்கள். இதுக்கு வரைக்கும், இது முன்னாடி வரைக்கும் நம்ம வகுப்பில் க குறில் எடுத்து இப்படி போட்டோம், பழகணும். அடுத்து கானா அதனுடைய அடையாளமான அது துணைக்கால் இட்டோம். அடுத்த வடிவம் நம்ம கீ வரிசையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்ன பண்ணுறோம்? கொம்பு போட்டு எழுதுகிறோம். சரிங்களா? அடுத்து தி, இத்து கூட்டல் இ, தி. இத்து கூட்டல் இ, தி. அடுத்து இந்து கூட்டல் நீ. இப்பு கூட்டல் இ, பி. இம்மு கூட்டல் இ, நீ. இய கூட்டல் இ, இ. இரு கூட்டல் இ, ரீ. பார்த்தீங்களா? இந்து, இந்து, இப்பு, இம்ம, ஈய, இரு, இந்த மெய்யெழுத்துக்கள்லாம் என்னது? உயிரெழுத்தோட சேரும்பொழுது, உயிர்மையும் சேர்ந்து வரும்பொழுது தீ, நீ, பி, மீ, ஈரி அப்படிங்கிற உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றன. இத்து கூட்டல் இ, தி. இன்னு கூட்டல் இ, நீ. இப்பு கூட்டல் இ, பி. இம்மு கூட்டல் இ, மீ. இய கூட்டல் இ, ஈ. இரு கூட்டல் இ, ரி. அடுத்து இல், இல்லு கூட்டல் இ, லி. இப்பு கூட்டல் இ, வி. இழு கூட்டல் இ, ழி. இழு, இந்த எழு நம்மளை அழுத்தி சொல்லலாம். இழு கூட்டல் இ, ி. இரு கூட்டல் இ, ரி. இன்னு கூட்டல் இ, நீ. பாருங்கள், இந்த ஓசையெல்லாம் எப்படி வருது? குறுகி ஒழிக்கின்றது. இப்போது இக்கு கூட்டல் இ என்ற எழுத்து இரண்டும் சேர்ந்து என்னவா? கி. ஓசை எப்படி சொல்கிறோம் நம்ம? குறுகி ஒழிக்கின்றது கி அப்படின்னு சொன்னப்போ குறுகி ஒழிக்கக்கூடிய எழுத என்னன்னு சொன்னேன்? ஆ, குறில் எழுத்து. இந்த வரிசை முழுவதும் என்ன எழுத்துக்கள்? குறில் எழுத்துக்கள் இருக்கின்றன. வாங்க, திரும்ப ஒரு வாட்டி வாசிச்சு பார்ப்போமா? கி, நீ, சி, நீ, டி, நீ, தி, நீ, பி, நீ, இ, ரி, லி, வி, ழி, ழி, ரி, நீ. இதை அழகாக வகுப்பேட்டில் வரிசையாக எழுதிக்கோங்க. கீ வரிசை சொற்களை நம்ம எழுதிட்டோம். இப்போது அந்த எழுத்துக்கள்லாம் என்னது சேர்ந்து சொற்களாக எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். நான் சொல்ல எழுதுகிறேன், அதில் கீ வரிசை சொற்கள் எங்கே இருக்குன்றத கண்டுபிடிங்க. முதல் சொல் பார்த்த அப்படின்னாக்கா, ஆ, வ, நீ. ஆ, வ, நீ. என்ன சொல்லிது?
ஆவணி. அப்போ கீ வரிசையிலேருந்து வரக்கூடிய எழுத்து எங்க இருக்கு? நீ இங்கே இருக்கா? ஒரு வாட்டி இங்கே எழுதிடுவோமா? ஆ, ஆவணி. அடுத்த சொல் தி இங் க இல் திங்கள். எழுத்தக்குட்டி உச்சரிச்சிருமா? தி இங் க இல் திங்கள். தி இங் க இல் திங்கள். ஆவணி ஆவணி ஆவணி. இப்போ இதில் உயிரெழுத்து எதுன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அடுத்து மெய்யெழுத்து எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். உயிர்மெய் எழுத்து எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்களையும் உயிரெழுத்துக்களையும் குரில் எது நெடில்ன்ற வித்தியாசமும் தெரிஞ்சிருக்கணும். ஓசை குறைந்திருந்தால் அது குரில், நீண்டிருந்தால் நெடில். கண்டுபிடிப்பா? இதில் குரில் நெடில் சேர்த்து கண்டுபிடிப்போமா? ஆவணிங்கும் பொழுது என்னது நீட்டி சொல்கிறோமா? ஆ, அப்போ தான் நெடில் எழுத்து. இப்போ திங்கள் சொல்கிறோம். திங்களில் என்னது? இது குறுகி ஒழிக்கக்கூடிய நம்ம ஈ வரிசை எழுத்து. அப்போ இது வந்து என்ன எழுத்து? குறில் எழுத்து. புள்ளி பெற்ற எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? மெய் எழுத்து. அடுத்து மூன்றாவது பாருங்கள். பி பி யா ழ இன் வியாழன். திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்கள். பி இன் வியாழன். இந்த சொல்ல எழுத்துக்களை கூட்டி உச்சரித்தோமா? அடுத்து இங்கே என்னது ஈ வரிசை எழுத்தியது? ஆ, வி. அடுத்து மா இர் க ழி. என்னது? மார்கழி. அப்போது இங்கே சொல்லல, எங்கே ஈ வரிசை சொற்கள் வந்திருக்கு? ஈ வரிசை ழி வந்திருக்கு. அப்போது மா இர் க ழி மார்கழி. இப்போது உயிர்மை எழுத்துக்களில் என்னென்ன வரிசை வந்திருக்கு? இங்கே பாருங்கள், ஆ வரிசையும் வந்திருக்கு, ஆ வரிசையும் வந்திருக்கு, மெய் எழுத்து வந்திருக்கு, கீ வரிசையும் வந்திருக்கு. பாருங்கள் பார்ப்போமா? இப்போ என்னது க சொல்லணும் இல்லையா? இப்போ க வந்து என்னது? ஆ வரிசை எழுத்து. இர் வந்து மெய் எழுத்து. மா சொல்லும்போது வந்து என்னது? ஆ ஆ வரிசை எழுத்து. மா நீட்டி சொல்லக்கூடியது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சொற்களுக்கு அப்புறமா என்ன பார்ப்போம்? தமிழில் எழுதுக. தமிழில் எழுதுக. தமிழில் எழுதுகல. ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல பார்க்க போகிறோம். என்னென்ன சொல் இருக்கு பார்ப்போமா? முதல் சொல் நைஃப். நைஃப். அடுத்து பேரட். அடுத்து லயன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்குரில். அடுத்த சொல் பீகாக். முதல் என்னது? நைஃப், பேரட், லயன், ஸ்குரில், பீகாக். இந்த அஞ்சு சொல்லுக்கான தமிழ் சொல் தான் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல் என்னது? நைஃப். நைஃப்னா என்னது? கத்தி. க இத் தி கத்தி. க இத் தி கத்தி. நைஃப்னா என்ன? கத்தி. அடுத்து பேரட். பேரட் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன? கி எளி கிளி. என்ன சொல்லுவோம்? கிளி. கிளியோட நிறம் என்ன? பச்சை நிறம். அடுத்து லயன். லயன்னா சிங்கம். சி இங் க இம் சிங்கம். லயன் சிங்கம். சி இங் க இம் சிங்கம். ஸ்குரில் அணில். அணி இல் அணில். ஸ்குரில் என்ன? அணில். அ நீ இல் அணில். அடுத்து பீகாக். பீகாக்னா என்ன? மயில். ம இ இல் மயில் இல்லையா? இப்போது இந்த சொற்கள் எல்லாம் நீங்கள் வந்து தமிழ்லேருந்து
ஆங்கிலத்திலிருந்து தமிழில் பார்த்துட்டோம். இப்போது இதே வந்து சில எழுத்துக்களை விடுபட்டு எழுதுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ க இத் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு கேப் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நீ என்ன எழுதணும், தீ எழுத்து எழுதணும் இல்லையா. அப்போ தான் வந்து என்னது, தீ அப்படிங்கிற எழுத்து உனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நைஃப்னா என்ன, கத்தி. பேரட் கிளி. லயன் சிங்கம். ஸ்குரில் அணில். பீகாக் மயில். திரும்ப ஒரு வாட்டி எழுத்துக்களை உச்சரித்து என்ன பண்ண சொல்லலாம், நம்ம படிக்கலாம். முதல் சொற்களில் முதல் சொல் வந்து என்னது, ஆவணி. ஆ வ நீ ஆவணி. அடுத்து திங்கள். தி இங் க இல் திங்கள். அடுத்து வியாழன். வி வி யா ழ இன் வியாழன். மார்கழி. மா இழி மார்கழி. அடுத்து தமிழ் எழுதுக பார்ப்போம். நைஃப்னா என்ன, ஆ கத்தி. பேரட்னா கிளி. லயன் சிங்கம். அடுத்து ஸ்குரில்னா அணில். பீகா மயில். இந்த மாதிரி புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் தினமும் என்ன பண்ணுவோம், தினமும் ஐந்து சொற்களாக எழுத்துக்களை கூட்டி உச்சரித்து சொற்களை படிக்க கற்றுக்கணும். சில சொற்கள்லாம் என்ன பண்ணும், ஆங்கிலத்தில் உள்ள சொற்களெல்லாம் நீங்கள் தமிழில் கண்டுபிடிச்சி பயிற்சி எடுத்தீங்கன்னா எளிமையாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம தமிழ் எழுத்துக்களை உச்சரித்து படிக்க கற்றுக்கலாம். ஈ வரிசை எழுத்துக்களை தொடர்ந்து நாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஈ வரிசை எழுத்துக்களை பார்க்க போகிறோம். இந்த ஈ எழுத்தானது எப்படி நம்ம உச்சரிக்கிறோம், நீட்டி ஒலிக்கிறோம். அப்போது இது என்ன எழுத்து, நெடில் எழுத்து. நெடில் எழுத்துக்களான ஈ வரிசை எழுத்துக்களை எப்படி எழுதணுன்றத பார்க்கலாம். இக்கு கூட்டல் ஈ. அப்போது எப்படி எழுதணும், ஆ கீ. ஈ அப்படிங்கும்போது என்ன பண்ணோம், சுழிச்சு எழுதணும். இப்போது நான்கு வரிசை எழுத்துக்களை நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன, க வரிசை, அடுத்து கா வரிசை, அடுத்து கீ வரிசை, அடுத்து கீ வரிசை. இப்போது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் என்னது, ஒவ்வொரு விதமான அடையாளம் இருக்குது. இதுக்கு வந்து என்னது, துணைக்காலிட்டு இருக்கும். இந்த கீ வரிசைக்கு கொம்பு போட்டிருக்கோம். இந்த கீ வரிசைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், அதையே சுழிச்சு இருக்கோம். இந்த அடையாளத்தை நம்ம ஞாபகமாக வச்சுக்கணும். அடுத்து இக்கு கூட்டல் ஈல என்னது, கீ எழுத்தை நம்ம எழுதிட்டோம். அடுத்து இங்கு கூட்டல் ஈ நீ. இச்சு கூட்டல் ஈ சி. இங்கு கூட்டல் ஈ நீ. இட்டு கூட்டல் ஈ டி. இன்னு கூட்டல் ஈ நீ. பாருங்க, இது எல்லாமே வந்து என்னது, நீட்டி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். அடுத்து இத்து கூட்டல் ஈ என்னது, ஆ தீ. அடுத்து இந்து கூட்டல் ஈ நீ. இப்பு கூட்டல் ஈ பி. இம்மு கூட்டல் ஈ நீ. ஈ கூட்டல் ஈ ஈ. இரு கூட்டல் ஈ ரீ. எல்லா ஓசையும் எப்படி சொல்லணும், நம்ம நீட்டி ஒலிக்க வேண்டும். அடுத்து இருக்கப்புறம் என்ன வரணும், ஆ இல். இல்லு கூட்டல் ஈ லீ. இல்லுக்கப்புறம் இவ்வு கூட்டல் ஈ வி. அடுத்து இழு கூட்டல் ஈ ழி.
இல் இந்த இல்ல என்ன பண்ணோம் அழுத்தி சொல்லணும் இல் கூட்டல் இ லி இர் கூட்டல் இ ரி இன்னு கூட்டல் இ இ நீ அப்போது இந்த ஈ வரிசை எப்படி பிறக்குது உயிரும் எழுத்துமாகிய இந்த மெய்யெழுத்தோட சேர்ந்து ஈ என்ற உயிரெழுத்து சேரும் பொழுது கீ என்ற உயிர்மை எழுத்து பிறக்கின்றது. சரிங்களா, எப்படி பிறக்குது உயிர்மை எழுத்துக்கள்? உயிரும் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றன. இக்கு கூட்டல் ஈ கீ, இங்கு கூட்டல் ஈ நீ, இச்சு கூட்டல் ஈ டீ, இங்கு கூட்டல் ஈ நீ, இட்டு கூட்டல் ஈ டீ, எண்ணு கூட்டல் ஈ நீ, இத்து கூட்டல் ஈ டீ, இந்து கூட்டல் ஈ நீ, இப்பு கூட்டல் ஈ பீ, இம்மு கூட்டல் ஈ மீ, ஈய கூட்டல் ஈ ஈ, இரு கூட்டல் ஈ ரீ, இல்லு கூட்டல் ஈ லீ, இவ்வு கூட்டல் ஈ வி, இழு கூட்டல் ஈ ரீ, இல்லு கூட்டல் ஈ லீ லீ, இரு கூட்டல் ஈ ரீ, இன்னு கூட்டல் ஈ நீ. இது மாதிரி வரிசைகளை நீங்கள் வகுப்பேட்டில் அழகாக எழுதிக்கோங்க. ஈ வரிசைக்கான எழுத்துக்களை பார்த்தோம். இப்போது எழுத்துக்களுக்கு தொடர்ந்து நம்ம சொற்கள் பார்க்க இருக்கிறோம். ஈ வரிசையில் எழுத்துக்களெல்லாம் நம்ம எழுதினோமா? இப்போது சொல் எழுத போகிறேன். அந்த சொல்லை ஈ வரிசை எழுத்துதுன்றதை தான் கண்டுபிடிக்கணும். முதல் சொல் தீ பா வழி, தீபாவளி. முதல் சொல் என்ன? தீபாவளி. அடுத்து வீரம், வீரம். மூன்றாவது நீ இச்சில், நீச்சல். நாலாவது மீனவன், மீனவன். இப்போ எத்தனை சொற்களை பார்த்துருக்கோம் நம்ம? நான்கு சொற்கள் பார்த்துருக்கோம். முதல் சொல் என்ன எழுத்துக்குடி வாசிப்போமா? தீ பா வழி, தீபாவளி. தீபா தீபா வழி, தீபாவளி. அழகாக எழுத்துக்களை நம்ம சேர்த்து சொல்ல உச்சரிக்கணும். வீரம் வீரம், வீரம். அடுத்து நீச்சல் நீ இச்ச இல், நீச்சல். திரும்ப சொல்லுங்க, நீ இச் ச இல், நீச்சல். அடுத்து மீனவன் மீ ந வ இன், மீனவன். சொற்கள் மொத்தம் எத்தனை? தீபாவளி, வீரம், நீச்சல், மீனவன். நான்கு சொற்கள் பார்த்துருக்கோம். அடுத்த மாதிரி பார்க்க போகிறோம். தமிழில் எழுதுக, தமிழில் எழுதுக. தமிழ் எழுதுகளில் என்ன பண்ணுவோம்? ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்லை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் சொல் என்னது இது? ஸ்ட்ரீட். அடுத்து ஃபிஷ். மூன்றாவது ஃபயர். நாலாவது சொல் மங்கூஸ். அஞ்சு கோம். COMB கோம். ஸ்ட்ரீட்டுக்கான தமிழ் சொல் வீதி, வீதி, வீதி. ஃபிஷ் மீ இன், மீன். இதில் பாருங்கள்,
நம்ம பார்த்த ஈ வரிசை எழுத்து என்னது வி மீ இருக்கா அடுத்து ஃபயர் ஃபயர்னா என்னது தீ தமிழில் ஒரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து கூட என்னதுனாக்கா பொருள் தர சொல்லாக இருக்கும் அதில் இந்த தீ அப்படிங்கிற எழுத்து என்ன பொருளை தருது அப்படின்னா நெருப்பு தீங்கிற எழுத்து என்ன பொருளை தருது அப்படின்னாக்கா நெருப்பு ஒரே ஒரு எழுத்து பொருள் தர சொல்லாக அமைகிறது இன்னும் நம்ம கா வரிசை ஆ வரிசைலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வா இருக்கு இல்லையா இது என்னது ஒரே ஒரு எழுத்து தானா வா அப்படிங்கிற எழுத்து வருதல் அப்படிங்கிற சொல்லை தருது அதே மாதிரி இந்த தீ வரிசையில் தீ ஈ வரிசையில் தீ என்ற எழுத்து எதை பொருளை தருது ஃபயர்னா என்னது நெருப்பு அடுத்து மங்கூஸ் மங்கூஸ்னா கீரி 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 கோம் கோம்னா சீப்பு சீப்பு இதில் பாருங்கள் ஈ வரிசை எழுத்துக்கள் எல்லாம் நான் கோடிட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுவோம் வகுப்பேட்டில் எழுதணும் தமிழ் எழுதுகளை என்ன 4-5 சொற்கள் பார்த்துருக்கோம் அதில் முதல் சொல் ஸ்ட்ரீட் வீதி ஃபிஷ்னா மீன் ஃபயர் தீ மங்கூஸ் கீரி கோம்ப் சீப்பு சொற்கள் என்ன சொற்கள் பார்த்தோம் தீபாவளி அடுத்து வீரம் நீச்சல் மீனவன் இப்போது இந்த 4 சொற்கள்லையும் தீ வரிசை எழுத்துக்கள் என்னென்ன முதல் எழுத்தான தீ அடுத்து என்ன எழுத்து வீரமில் வி என்ற எழுத்து நீச்சலில் நீ என்ற எழுத்து மீனவனில் என்ன எழுத்து மீ என்ற எழுத்து மாணவர்களே இது வரைக்கும் நாம் என்னென்ன வரிசை பார்த்தோம் க வரிசை பார்த்துட்டோம் க வரிசை எழுத்துக்கள் பார்த்துருக்கோம் கீ வரிசை எழுத்துக்களும் அதற்கான சொற்கள் தமிழ் எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்கிறோம் அடுத்த வகுப்பில் அடுத்த வரிசையை பார்க்கலாம் நன்றி வணக்கம்